நல்ல குளிர் தண்ணீர் கை வைக்க முடியவில்லை தன்னுடைய அருமையான மனைவி பக்கத்தில் இருக்கிறார் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இருந்தும் தகஜத் தொழுவதற்காக அந்த நடின இசையில் எழுந்திருத்து தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார் இம்மனிதரை பார்த்து அல்லாஹ் மிக்க மகிழ்ச்சி அடைகிறான் ஆச்சரியப்படுகிறான் அந்த அல்லாஹ் மறைமாகவற்றை அறிந்திருந்தும் இம்மனிதரை பற்றி அல் மலக்குகளிடத்தில் பெருமிதம் கொள்ளும் இடத்தில் இம்மனிதனை எவ்விதம் தொழும்படி வற்புறுத்தியது எது இம்மனிதனை இவ்விதம் தொழும்படி கட்டாயப்படுத்தியது எது என்று கேட்கிறான் பிறகு அம்மலக்குகள் உன் அன்பையும் அன்பளிப்புகளையும் வெகுமதியையும் விரும்பி உன் தண்டனையை பயந்து இவ்வாறு கொள்கிறார் என்று கூறுகின்றனர் அப்பொழுது அல்லாஹ் நல்லது நல்லது அவன் எதனை விரும்பினானோ அதனை நான் அவனுக்கு வழங்கிவிட்டேன் எதனை பயந்தானோ அதனை விட்டும் அவனை காப்பாற்றிவிட்டேன் என்று அருள்கிறான் ஓர் அடியானுக்கு அல்லாஹுவின் புறத்தில் இருந்து இரண்டு ரக்காத்து தொழ நல்லுதவி கிடைப்பதை விட சிறந்த வாக்கியம் வேறு இல்லை ஓர் அடியானுக்கு அல்லாஹுவின் புறத்தில் இருந்து இரண்டு ரக்காத்து தொழ நல்லுதவி கிடைப்பதை விட சிறந்த வாக்கியம் வேறு இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார் நல்ல அமல்கள் தொழில் மட்டுமல்ல நிறைய நல்ல அமல்கள் நமக்கு அல்லாஹ் செய்வதற்கு தகுதியை தருகிறான் வாய்ப்பை தருகிறான் என்றால் எனக்கு இந்த அல்லாஹ் வாய்ப்பை தந்துள்ளானே இது பெரிய நியமத்து என்ற அந்த உணர்வு வர வேண்டுமே தவிர நான் இப்படி அமல் செய்திருக்கிறேன் அவ்வளோ அமல் செய்திருக்கிறேன் மற்றவர்களெல்லாம் எனக்கு ஈக்குவலாக அமல் செய்யவில்லை போன்ற பெருமிதமான எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது மலக்குகள் எல்லா நேரமும் வணக்கம் புரிவதிலேயே ஈடுபட்டிருக்கின்றனர் என்ற விவரம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதிகமாக கூறப்பட்டுள்ளது வணங்குவதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் அவர்களில் ஒரு கூட்டத்தினர் கியாமத்த நாள் வரை ருக்குவில் இருக்கின்றனர் என்பதாகவும் மற்றொரு கூட்டத்தினர் அவ்வாறே சஜிதாவில் இருக்கின்றனர் என்பதாகவும் இன்னொரு கூட்டத்தினர் இன்ப நிலையில் இருக்கின்றனர் என்பதாகவும் ஹதீஸுகளில் அறிவிக்கப்பட்டுள்ளது மலக்குகளின் இந்த வணக்க முறைகள் அனைத்தையும் மூமின்களுக்கு இரண்டு ரக்கா தொழுகையில் அமைத்து கொடுத்து அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தியுள்ளான் ருக்குவும் வந்துவிட்டது சஜிதாவும் வந்துவிட்டது நிலைநிறுப்பதும் வந்துவிட்டது ஆனால் வானவர்களை பொறுத்தவரையில் ருக்கு தனியாக ஒரு கூட்டம் சஜிதா தனியாக ஒரு கூட்டம் இருக்குதல் தனியாக ஒரு கூட்டம் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து இரண்டு ரக்கா தொழுகையில் அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறான் ஏனெனில் மலக்குகளின் வணக்க முறைகள் அனைத்திலிருந்து நமக்கு பங்கு கிடைக்க வேண்டும் என்பது நோக்கமாகும் நாம் தொழுகையில் குர்ஆன் சரிபாடுகிறோம் இது மலக்குகளுடைய வணக்கங்களில் இல்லாத அதிகப்படியான வணக்கம் எனவே தொழுகையாகிறது மலக்குகளின் வணக்கங்கள் அனைத்தின் கூட்டு கலவையாக இருப்பதால் அதனை மலக்குகளுடைய தன்மையை கொண்டு நிறைவேற்றுவதன் மூலம்தான் அதன் ஆனந்தத்தை பெற முடியும் இதனால்தான் தொழுவதற்காக உங்களுடைய முருகுகளையும் வயிறுகளையும் இலேசாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளியுள்ளார் முருகை லேசாக வைத்துக் கொள்ளுதல் என்பதன் கருத்து உலகின் பல பிரச்சனைகளை தன் பொறுப்பில் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதாகும் வயிற்றை லேசாக வைத்துக் கொள்வது என்பதன் கருத்து வயிறு புடைக்க சாப்பிடாமல் இருப்பதாகும் வயிறு புடைக்க சாப்பிடுவதால் சோம்பல் ஏற்படும் சோம்பல் ஏற்படுவதால் விவாதத்துகளில் தளர்வு ஏற்படும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முறையாக பேணுதலாக தொழும் பாக்கியம் பெற்ற நல்லடியார்களில் நம்மை ஆக்கி அருள்வானாக சுபஹானல்லாஹ் சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ